அரை கிலோ பீஃப் குக்கரில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான உப்பு, தண்ணி ஊற்றிடலாம். கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பீஃப் வந்து நல்லா வெந்துருச்சு. இது போல் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் ஆறு விசில் கூட விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தாளித்து விட்டுறலாம். எண்ணெய், ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் வதங்கிருச்சு, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி, கொஞ்சமாக உப்பு. தக்காளியும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. மல்லித்தூள் ஒன்று, ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் ஒன்று, ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள். மசாலா எண்ணெயில் வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் வேக வச்ச பீஃபை இதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் வெறும் பீஃப் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கிக்கலாம். அஞ்சு நிமிஷம் இது போல் மசாலா வதக்கினதுக்கப்புறம் பீஃப் வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்ல. முன்னாடியே உப்பு போட்டுட்டோம், அதனால் உப்பு இப்போ வேண்டாம். பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம்.